பிரதமர் நரேந்திர மோடி வரும் 18ஆம் தேதி கோவையில் சாலை வழியே மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதை முன்னிட்டு இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை கோவை மாநகர பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்டுள்ள பகுதிகளோடு துடியலூர், கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனி, வடகோவை, ஆரஸ்புரம் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என்று கோவை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை துறைமுக ஆணையம் இன்று 48.99 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன்பு 2022-23ஆம் நிதியாண்டில் 48.95 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டதே சாதனையாக இருந்தது. புதிய சாதனை படைக்கப்பட்டதை அடுத்து சரக்கு முனைய பணியாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் துறைமுக ஆணைய அதிகாரிகளை சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் சுனில் பாலிவால் பாராட்டினார். புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் மாயா ஆஞ்சலா எழுதிய 2 புத்தகங்களின் தமிழ் பதிப்பை சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் வெளியிட்டுள்ளது. மாயா ஆஞ்சலாவின் "என்றாலும் நான் எழுதுகிறேன்" என்ற கவிதை தொகுப்பை தமிழில் ஆர் சிவகுமாரும், "கூண்டுப்பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும்" என்ற புத்தகத்தை தமிழில் பெர்னார்ட் சந்திராவும் மொழிபெயர்த்துள்ளனர். நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை மத்திய ஆசிய அலுவலக ஊடகப்பிரிவு துணை இயக்குநர் ஆன்ஷே சாத்ரி, இந்த புத்தகங்களில் சகிப்புத்தன்மை, நீதி மற்றும் சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை, காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 15 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற இந்த மீனவர்கள் திசை மாறி இலங்கையின் தலைநகர் பகுதியில் மீன் பிடித்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த இலங்கை கடற்படை விசைப்படகுடன் அவர்களை சிறைப்பிடித்தது. பின்னர் விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகம் காமிற்கு மீனவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டனர். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டர்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் 65 பேருக்கு தேர்வு கையேடு மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கினார். 64 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக அரியலூர் திருச்சி இடையே அதிவிரைவு பேருந்து சேவையை அவர் தொடங்கி வைத்தார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மதுக்கடைகளில் காலிபாட்டில்கள் எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு வஉசி பூங்காவில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், "மாநிலம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது" என்றார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. முன்னதாக முருகப்பெருமான் தெய்வானையுடன் கம்பன் தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் வேதமந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை செம்மொழி பூங்கா அருகே அமையுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 10 மாடியுடன் கூடிய கண்ணாடி மாளிகை அமைக்கப்படும் என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கும் பணிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். 15 அடி உயரம் கொண்ட இந்த மாளிகையின் உச்சியில் ஒரே நேரத்தில் 100 நபர்கள் வரை ஏறி சென்னையை கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. பூங்கா வளாகத்தில் அதிநவீன தோட்டக்கரை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 70 மீட்டர் நீளம் கொண்ட சிறிய வகையாம கம்பி வட ஊர்தியும் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். பசுமை போக்குவரத்து மற்றும் வீட்டு உபயோகத்திற்காக இயற்கை எரிவாயு பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ராணிப்பேட்டையில் வாகன பேரணி நடைபெற்றது. இயற்கை எரிவாயு விநியோகத்துறையைச் சேர்ந்த AG&P பிரதம் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முத்துக்கடையில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் CNG மூலம் இயக்கப்படும் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் பங்கேற்றன. இந்த நிகழ்ச்சியில் AG&P பிரதம் நிறுவனத்தின் வேலூர் மற்றும் கோலார் பிராந்திய தலைவர் KR வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு விவசாயிகள் உள்ளிட்ட சாமானிய மக்கள் பணத்தை சேமிக்க உதவும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் சரக்கு உள்ளிட்ட போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய செலவீனம் குறைவதோடு நாடு முழுவதும் எந்தவித பாகுபாடுமின்றி மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று தெரிவித்தார். மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு செயல்படும் மத்திய அரசை பாராட்டி நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார். குழந்தைகளின் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஊட்டச்சத்துடன் கூடிய முன்பருவ கல்வி அவசியம் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் போஷான் பக்வாடா எனும் ஊட்டச்சத்து குறித்த இருவார விழாவை தூத்துக்குடியில் அம்மாவட்ட ஆட்சியர் இன்று துவங்கி வைத்தார். சிறுதானியங்கள் முக்கியத்துவம், முன்பருவ கல்வி குறித்து அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிராந்திய மொழிகளில் அறிவியலை பிரபலப்படுத்தும் திட்டத்தின் மூலம் 2026ஆம் ஆண்டுக்குள் 50,000 அரசு பள்ளிகளை சென்றடைய IIT மெட்ராஸ் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கு IIT மெட்ராஸ் புத்தகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது.
இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 9,193 கிராமப்புற அரசுப் பள்ளிகளை சென்ற இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 2015 ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 3,20,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் மாணவ மகோத்சவம் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் முதன்மை செயலர் ஹர்சகாய் மீனா கலந்து கொண்டார். நுகர்வோரின் உரிமைகளையும் பாகுபாடு மற்றும் பிற நியாயமற்ற நடைமுறையிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார். தொடர்ந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தர நிர்ணயம் குறித்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன. நடப்பாண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் வரும் 22 தொடங்குகிறது. இந்த போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு வரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நட்சத்திர வர்ணனையாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஸ்ரீகாந்த், பத்ரிநாத், எல் பாலாஜி, முரளி விஜய் மற்றும் RJ பாலாஜி, கோபிநாத் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது.